ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இடியாப்பம் சிக்கன் பிரியாணி தான். சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்டி வச்சுக்குவோம். சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம், 2 ஸ்பூன் எண்ணெய். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீர நீளமாக நறுக்கிக்குவோம். அதை நல்லா வதக்கிக்கணும், நல்லா ப்ரௌனாக வர முடிய வதக்கிக்கோங்க, கோல்டன் ப்ரௌனாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து கையில் எடுத்து போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா சாட்டை ஆன பண்ணுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் செய்கிறது வந்து 10 இடியாப்பத்துக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து நல்லா நம்ம சாட்டை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, தக்காளி வந்துட்டு நீல நீளமாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். ஸோ அது 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். 1 கொத்து மின்ட்டு, மீன்ஸ் புதினா 1 கொத்து. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு என்னென்ன போடுறோன்னா, மிளகாய் பொடி 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கரம் மசாலா, ஏதாவது ஒரு கரம் மசாலா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மல்லிப்பொடி, சும்மா 1/2 டீஸ்பூன். மஞ்சள் கலர் போட்டு அரைப்போனாங்க மல்லிப்பொடி, அதான் வெறும் மல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. மிளகு பொடி வந்து 2 டீஸ்பூன். மிளகு பொடி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் ஒரு கொடுக்கும். ஸோ மிளகு பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமெல்லாம் இருக்காது இவ்வளோ சேர்க்குறோமேனாலும், உங்கள் மிளகாய் பொடியை பொறுத்து. அதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். போன்லெஸ்ஸாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் எங்ககிட்ட இப்போ போன் வச்சு தான் இருந்துச்சு. ஸோ நான் போனோட தான் போட்டிருக்கேன், ஆனால் போன்லெஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு. நான் வந்து 3 ஸ்பூன் போட்டேன், ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டேன், அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு 1 ஸ்பூன் போட்டேன். இந்த கடைசியாக 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது வேகட்டும் சிக்கனு. நம்ம மூடி வச்சுட்டு வெந்த பிணக்கை எடுத்து நம்ம பார்ப்போம். அது தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அதுவே தண்ணி விடும். ஸோ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. ஸோ 3/4 வேக்காடில் இருக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து அப்படியே அந்த முட்டை உரிஞ்சிரும். நான் 3 முட்டை போட்டேன், 3 முட்டை போதும், நான் அதுவே ஃப்ளேவர்ஸ் நல்லாவே கொடுக்கும். ஸோ 3 முட்டை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. பைய அதை களைச்சி விடுங்க, சிக்கனை பிச்சு விட்றாதீங்க. அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்க மாதிரி, ரொம்ப கட்டி ஆயிடாமல் செமி கிரேவியாக இருக்க மாதிரி இடியாப்பத்தை நல்லா இப்படி உதுத்தியாக பிச்சு வச்சுக்கணும். ரெடிமேட் இடியாப்பம் தான். ஸோ இதை நான் பிச்சு வச்சுருந்தேன், அதை அப்படியே மேலாப்பில் தூவி விட்ருவோம். எப்படி பிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு 10 இடியாப்பம் மேலாப்பில் அப்படியே தூவி விட்டு பைய கிளறி விடுங்க. அப்படியே உதிரி உதிரியாக பிரியாணி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இன்கேஸ் தண்ணி கூட கூட இருந்தால் இன்னொரு முட்டை கூட போட்டுக்கோங்க, கட்டி ஆகிடும். ஆனால் முட்டையை வந்து ரொம்ப இதுவாக்கிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்கு எம்மியான சிக்கன் இடியாப்ப பிரியாணி ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு அப்படியே ஊறுதா, அதை அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கூட வந்துட்டு நாங்கள் வந்து ஆனியன் ரைத்தா வச்சோம், வச்சு சாப்பிட்டாலே போதும். நைட்டு சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். தேங்க்யூ.